இயற்கையின் உயிரா எங்கும் எழுந்தொருள் இறையே போற்றி. செயற்கையின் சிந்தை கெட்டா செல்வமே போற்றி போற்றி. முயற்சியின் விளைவாய் ஓங்கும் முதன்மையே போற்றி போற்றி. பயிற்சியின் பயனாயெங்கும் பரந்தொருள் வேண்டுமன்னாய். மாங்கனி மாநகரம் ஸ்டீல் சிட்டி சேலம் வாழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு இனிய மாலை வணக்கம். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சேலத்தில் ஒரு பட்டிமன்றம் நடத்திருந்த பொழுது சொன்னோம், சூரியன் எஃப்எம் ஒரு புதிய அலைவரிசையில் சேலம் மாநகருக்கு மிக விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம் பண்ணும்போதும் சொன்னோம், சூரியன் எஃப்எம் ஒரு புதிய அலைவரிசையில் சேலம் மாநகரத்தில் மிக விரைவில் ஒழிக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காமெடி நிகழ்ச்சி பண்ணும்பொழுது அதுலேயும் சொல்லியிருந்தோம், சூரியன் எஃப்எம் ஒரு புதிய அலைவரிசையில் மிக விரைவில் சேலத்துக்கு வரப்போகுதுன்னு. போன வருஷமும் அதுதான் சொன்னோம். நாங்கள் எப்போவுமே பேச்சு மாற மாட்டோம், இன்றைக்கும் அதுதான் சொல்கிறோம். சூரியன் எஃப்எம் மிக விரைவில் ஒரு புதிய அலைவரிசையில் சேலம் மாநகரெங்கும் ஒழிக்க இருக்கிறது. அந்த அலைவரிசை 93.9. சேலம் மாநகரெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்கள்லையுமே இனி சூரியன் எஃப்எம்னோட பயணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற வானொலி நிலையங்களை போல் இல்லாமல் இது வந்து ஒரு இது இந்தியாவில் ஒரு புதுமையான ஒரு வானொலி நிலையமாக இருக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. அப்பப்போ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கே பேனர்லாம் இருந்தால் டக்குன்னு பார்த்துட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு இருக்க போகுது, மிகப்பெரிய ஒரு இசை விருந்தாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த புது அணி, சூரியன் எஃப்எம்னுடைய புது அணி, சேலத்தினுடைய புது அணி வந்து தயாராகிட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் மிக விரைவில் 93.5 அப்படிங்கிற அலைவரிசை நீங்கள் வந்து டியூன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சூரியன் எஃப்எம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு இடங்கள்லையும் கேட்கலாம். இப்போது கரண்ட்டாக தமிழ்நாடு முழுவதும் 7 இடங்களில் சூரியன் எஃப்எம் இருக்குது. இந்தியா முழுவதுமே இங்கே 93.5 டியூன் பண்ணிங்கன்னா அப் டு மேலே போகிற வரைக்கும் நீங்கள் கேட்டே இருக்கலாம் 93.5. ஆனால் புதிய அலைவரிசையில் நம்ம தமிழ்நாட்டில் சேலம், ஈரோடு அண்டு வெல்லூர் இந்த 3 நகரங்களில் வரப்போகுது. புதிய அலைவரிசையில் நீங்கள் வந்து கேட்கலாம். வேலூருக்கும் இதே அலைவரிசை தான், அண்ட் ஈரோடுக்கு மட்டும் வந்து அலைவரிசை மாறும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் முன்னமே சொன்னது போல் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இதெல்லாம் போய் சொல்லணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் ரேடியோ கேட்டு இல்லை நீங்கள் டிவியில் விளம்பரம் பார்த்து ஹோர்டிங்ஸில் பார்த்து வந்தவங்களை விட வாய்மொழி வழியாக கேட்டு வந்தவங்க தான் வந்து அதிகம். ஸோ நீங்களும் ஃப்யூச்சரில் சூரியன் எஃப்எம் 93.9 பேசலாம். உங்களோட உழைப்போட, அன்றாட வாழ்க்கையோட, அன்றாட நிகழ்வுகளோட நிச்சயமாக சூரியன் எஃப்எம் 93.9 சேலம் மாநகரங்கும் கலந்திருக்கும் அப்படிங்கிறது உறுதித்தன்மையோட சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு, முன்னமே சொன்னது போல் அன்னையர் தினம், அன்புள்ள அம்மா. அன்பு இருந்தால் தான் அம்மா இல்லைங்களா? அப்படி இல்லைனா சும்மாவா? ஓகே, அன்பு இருந்தால் தான் அம்மா. அம்மானால கண்டிப்பாக அன்பு இருக்கும். அன்பு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தாய்மை உணர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம எல்லாத்துலேயும் இப்போ அன்பாக இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே ஒரு தாய்மை உணர்வோடு தான் பார்ப்போம். இதை வந்து சைக்கலாஜிக்கலி ப்ரூவும் பண்ணியிருக்காங்க, உறுதியும் படுத்திருக்காங்க. ஒரு ஆண் கூட சில நேரங்களில் அன்மாவாக மாறலாம், அன்பு இருக்கும் பட்சத்தில் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி சில விஷயங்கள் நம்ம கோட் பண்ணும்பொழுது, நீங்கள் மதியெல்லாம் சாப்பிட்டீங்களா? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அம்மாக்களை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ராஜ்கரன் மாரி பெருசாக இருப்போம், ஜெயஜாண்டிக்காக இருப்போம். கும்பகாரன் மாரி அவ்வளோ பெருசு ஜெயஜாண்டிக்காக இருந்தாலும் ஐயோ ராசா திரும்ப அழைச்சிட்டே இப்போ நல்லா வச்சு சாப்பிடுப்பா அப்படிம்பாங்க. அப்படி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் அன்பு கலந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெருசானாலும் அவங்களுக்கு குழந்தை தான் நம்ம. இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், குறிப்பாக நம்ம கொங்கு பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து வேலைக்கு எதாவது போவாங்க, இல்லை வீட்டில் இருப்பாங்க, வீட்டு வேலையை பார்ப்பாங்க, வீட்டில் அப்பாவை பார்த்துக்கிறது, நம்மளை பார்த்துக்கிறது, இதோடய அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிடும். அப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு ஒரு மாறுபட்ட உலகம். இந்த மேடையில் அவங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அம்மாக்களோட ஒரு ஜாலியான ஒரு நிகழ்வாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அன்புள்ள அம்மா. ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து ஒன்றும் சொல்லலாம், அம்மாங்கிறது ஜஸ்ட் லைக் தட். நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தோடனே வந்து அதை வந்து ஒரு தாய் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது விலங்குகள்லேயும் இருக்குது, மனிதர்கள்லேயுமே இருக்குது. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையில் இது வந்து சைக்காலஜிக்கலி நான் மறுபடியும் சொல்கிற ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய தாய்ப்பால், தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது அதில் ஆகச்சிறந்த சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை ஃப்யூச்சரில் எப்படிலாம் வளருமோ, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமோ, அதுக்கான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே தாய்ப்பாலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, தாய்ப்பாலை தவிர வேற என்ன விஷயங்கள் அப்படின்னா, அம்மானுடைய அரவணைப்பு.
நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி பிரசவிக்கும் பொழுது, நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா தெரியும், இப்போவும் பாரம்பரிய முறைப்படி பிரசவிக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அங்கே சிசேரியன் கிடையவே கிடையாது. அங்கே குறந்த பிறந்த உடனே வந்து அவங்க வந்து அப்பாவோடையோ அம்மாவோடையோ அந்த உடல் தொடுதல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அணைச்சி வச்சுக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்களாமா. ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் குழந்தைய வந்து அணைச்சி வச்சு, அவங்க நம்ம மார்போடு அணைச்சி வச்சு குழந்தைய வந்து நடந்து கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இது என்ன பெருசாக பண்ணியிருப்பது அப்படின்னா, இதுவும் வந்து நம்ம சொன்னோன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரனே சொல்லிட்டோம்னா நம்ம ஏற்றுப்போம், நமக்கு எப்பவுமே அப்படி தானே. ஃபாரின்காரனே சொல்லிட்டானா, ஓ ஃபாரின்காரனே சொல்லிட்டானே ஏற்றுப்போம். அவங்க சொன்ன முக்கியமான ஒரு ஃபேக்ட் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, அம்மாக்களால் அரவணைச்சு தினம் உதறியாவது கட்டி அணைக்கப்பட்டு வாரி முத்தமிடப்பட்டு வளர்க்கக்கூடிய குழந்தைகள் மற்ற குழந்தைகளை காட்டிலும் மிக சுறுசுறுப்பாக வளர்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்குது, எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. இதை விட முக்கியம், அந்த குழந்தை நம்பிக்கையோட சமுதாயத்தை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். இது இதனால தான் சொல்கிறோம் தாய்மை வல்லது அப்படின்னு சொல்லிட்டு. மகாபாரதத்தில் கர்ணனுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க இருக்கிறது. தாய் குந்தி தேவி வந்து கர்ணனை போய் பார்க்க போகும்பொழுது, நான் இதுவரைக்கும் தாய்ப்பாலே குடித்ததில்லை, நீங்கள் எனக்கு தாய்ப்பால் கொடுங்கன்னாங்க. அந்த அம்மா தாய்ப்பாலை கறந்து வைக்கிறாங்க. அங்கே கிருஷ்ணன் பண்ண ஒரே ஒரு டிஸ்ட்டு, அந்த பூனை வடிவத்தில் போய் பாலை கறந்த பாலம் தட்டி விட்டுறாங்க. ஏற்கனவே வந்து வஜ்ர சக்தியோடு பிறந்த கர்ணனுக்கு அந்த பாலை குடிச்சிருந்தா கண்டிப்பாக அவனை வந்து வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது மகாபாரதம் கூடக்கூடிய உண்மை. இந்த ரூமில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை, பல விஷயங்களை கண்டுபிடிச்சது கண்டுபிடிப்புகள் என்னுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பல்பு, கரண்ட்டு, மைக்கு, ஒயர்னு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சது. 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். எடிசனை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிக்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. எடிசன் கேட்குறாரு, என்னை ஏன் ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அம்மா சொல்கிறாங்க, தங்கம் நீ வந்து ரொம்ப பிரில்லியண்டாமா, மிகப்பெரிய ஞானி மாதிரி நீ பேசுகிறியாமா, உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு வந்து தகுதி இல்லையாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக வந்து நீ அவ்வளோ பெரிய அறிவாளிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட காலங்கள் போகுது, எடிசன் வந்து கண்டுபிடிப்புகளுடைய தந்தைங்கிற பேர் வாங்குறாரு, நிறையா பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எடிசனுடைய கண்டுபிடிப்புகள் இல்லாட்டி உலகம் இன்றைக்கு வரைக்கும் இருட்டாக தான் இருந்திருக்கும். நிறையா கண்டுபிடிப்புகள் நமக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா, அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டை ஏதோ தேடும் பொழுது அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து கொடுக்கப்பட்ட லெட்டர் இருந்திருக்குது. அந்த லெட்டரை எடுத்து எடிசன் அப்போ தான் படிக்கிறாரு. படித்து முடித்த எடிசன் வந்து ரூமில் உட்காந்து கதறி கதறி அழுகிறார். அதில் உண்மையிலேயே எழுதப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா, உங்கள் பையன் சுத்த வேஸ்ட்டு, எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவனெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் வந்து ஆகாத ஒரு காரியம், எதுக்குமே உதாத மக்கு பையனை பெற்றுருக்கிறீங்க, அவனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்னு தான் அந்த டீச்சர்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அம்மா அப்படி சொல்லாமல், உன்னால் முடியும் தம்பி, நீ வந்து மிகப்பெரிய ஞானியாமான், மிகப்பெரிய மேதையாமான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை நம்பிக்கையாக எடிசனுக்குள்ளே மாறுச்சு. தட்ஸ் த பவர் ஆஃப் அம்மாங்கிறது. இன்னொன்றும் சொல்லலாம், இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுக்குள்ள தான் அந்த தாய்மைங்கிற உணர்வு வந்து வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தாய்மை உணர்வை பற்றி ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஆண்களுக்கு நம்மளால் வந்து வலியை உணரக்கூடிய சக்தி கிடையவே கிடையாது. நம்ம உடலளவில் வேணால் பலமானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். மனதளவில் எந்தளவுக்கு பெண்கள் பலமானவர்களுக்கு, இதுவும் அறிவியல் பூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு தான். நம்ம வந்து இந்த வலிகளை தாங்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெயினை வந்து டால்ஸ் எப்படி வந்து கரண்ட்டை வாட்டில் வந்து மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி டால்ஸ் டிஓஎல்எஸ் டால்ஸுங்கிற அந்த ஒரு குறியீட்டினால் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் பெயின், அந்த வலியினுடைய வேகம் தாக்கத்தை வந்து அந்த மாதிரியான ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. அப்படி பிரசவிக்கும் பொழுது ஒரு பெண் வந்து 60 டால்ஸ் வெப்பத்தை வந்து தாங்குறாங்க. இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இதில் ஒரு 10 டால்ஸ் எடுத்து ஆம்பளைக்கு விட்டாலே வந்து எலும்பு உடஞ்சி போயிடும். நம்மளுக்கு 20 விட்டால் அவ்வளோதான், நம்ம செல்ஸ் எல்லாம் உருக்குலைஞ்சு போயிடும். 40 டால்ஸுக்கு மேலே போனால் ஆள் முடிஞ்சு நம்ம காலி ஆகிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்கள் காலி ஆகிடுவோம் பாஸ். 60 டால்ஸ் வெப்பத்தை சக்தி ரூபமாக திரட்டி கடவுள் உள்ளே வச்சிருத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஜனிக்கும் பொழுது அந்த 60 டால்ஸ் வெப்பத்தை கடவுள் தாய் தாங்கினா மட்டும்தான் அந்த குழந்தை வெளியில் வர முடியும். அதனால தான் சொல்கிறாங்க பெண்கள் சக்தின்னு சொல்லிட்டு, அதுதான் தாய்மை சக்தின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ப்ரூவன் ஃபேக்ட். அப்படிப்பட்ட தாய்மையை கொண்டாடும் விதமாக சூரியன் எஃப்எம் 93.5 கோவையிலிருந்து நாங்கள்லாம் வந்திருக்கோம். சூரியன் எஃப்எம் 93.9 மிக விரைவில் சேலம் மாநகரங்கும் ஒழிக்க இருக்குது. அதன் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் தான் அன்புள்ள அம்மா. இதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லலாம். எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் காவேரி மருத்துவமனை அண்ட் பவர்ட் பை லிவோ அண்ட் கோ பிரசன்ட் பை ஜிஆர்டி தங்க மாளிகை, கோ ஸ்பான்சர்ட் பை பரவச உலகம், அனுஜ் அரவிந்த் கணேஷ் செராமிக்ஸ் அண்ட் ஹரிதா பேட்டரிஸ், கிஃப்ட் ஸ்பான்சர்ஸ் படையப்பா சோப், ஃப்ளை சைக்கிள்ஸ், பிரிண்ட் பார்ட்னர் தினகரன் அண்ட் சேனல் பார்ட்னர் சிடிஎன் டிவி. இவர்கள் அனைவரையும் உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது சூரியன் எஃப்எம் 93.9 சேலம். அதோடு இவ்வளோ தூரம் சிரத்தி எடுத்து அம்மாக்களை கூட்டு வந்ததும்,
பசங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டு வேலைகளெல்லாம் விட்டுட்டு அம்மாவுக்கு நிறைய மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஐயோ துணி காய போட்டேன்னு என்னாச்சுன்னே தெரியல, மழை வேற வந்துட்டு இருக்குது, அப்பா என்ன வீட்டுக்கு வந்தாரோ தெரியல, வீட்டை பூட்டமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி சதா சர்வகாலமும் நம்மளுடைய வீட்டை பற்றியே தாட் போயிட்டு இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கும் சேர்த்து மிகப்பெரிய கரகோஷத்தை நமக்கு நாமே கொடுத்துக்கலாம். அம்மாக்களுக்கு அவ்வளோதான் கரகோஷமா? நான் திரும்ப சொன்னேன், கிளாப் பண்ணுறவங்களுக்கு பிபி சுகர் வராது, மாறா சிரிப்பு தான் வரும். எப்பெல்லாம் நம்ம கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ கூடும் பொழுது தான் நல்லா கிளாப் பண்ணி சிரிக்கலாம். அதனால் எப்பெல்லாம் கூடுறோமோ அப்பெல்லாம் கிளாப் பண்ணுங்கள், வயதை மறந்து எல்லாருமே கிளாப் பண்ணலாம். ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வந்த நேரத்தில் நான் சொன்னது போலவே கிளாப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அனைவரையும் வருக வருக என சூரியன் எஃப்எம் 93.9 சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுது நிகழ்வானது தொடங்க இருக்கின்றது. துவக்க நிகழ்வாக குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைக்க குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்வினை துவக்கி வைத்த அனைவருக்கும் நன்றி.